இம்மானுவே என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலூர் கிறிஸ்தவ மிஷனரி ஆஸ்பத்திரியிலே ஒரு சிறுமி, ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுமியை, ஒரு நோயுற்ற ஒரு சிறுமியை ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் அந்த பிள்ளைக்கு ஒரு குணமும் ஆகவில்லை. உடனே கை கால்கள் தளர்ந்தது. மருத்துவர் அழைத்து சொன்னார், பிள்ளை 2 நாளிலே மரித்துவிடும் என்று சொன்னார். பிள்ளைக்கு அது காதிலே கேட்டுவிட்டது. உடனே மரண பயம் பிள்ளையை சுற்றியது. அப்பாவை கூப்பிட்டு அந்த பிள்ளை சொல்லியது, அப்பா டாக்டர் என்னை மறித்து விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள், என்னோடு கூட நீங்கள் வருவீர்களா? மரணத்தை கடந்து செல்லும் பொழுது உங்களால் என்னோடு கூட வர முடியுமா? மரணத்தின் பாதையில் நான் போகும் பொழுது என்னோடு கூட நீங்கள் வர முடியுமா என்று அந்த பிள்ளை கேட்டிருக்கிறது. தகப்பனார் சொன்னார், நான் உனக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வரமா, உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாயிரு என்று சொன்னார். அந்த பிள்ளை சொல்லியது, என் அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி வர போகிறார், ஆனால் என்னோடு வருவேன் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. எங்கள் அம்மாவையாவது நான் கேட்கட்டும் என்று சொல்லி, அம்மா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில போகும் பொழுது என்னோடு கூட யாரும் இல்லை அம்மா, மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, நீங்களாவது என்னோடு கூட வருவீர்களா என்று தாயாரை பார்த்து கேட்ட பொழுது, தாயார் மார்பிலே அடித்துக்கொண்டு அந்த ஆஸ்பத்திரி வாசலில் இருந்த தேவாலயத்திலே போய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவே யார் என்று எனக்கு தெரியாது, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள், உம்மை நான் கும்பிட்டது கிடையாது, நம்பியது கிடையாது, ஆனால் என் பிள்ளை எப்படி கேட்கிறாள், என்னோடு யார் வருவார் என்று கேட்கிறாள், என் பிள்ளையை காப்பாற்றும் என்று சொல்லி கதறி அழுது மறுபடியும் உள்ள போய் பார்த்த பொழுது பிள்ளை நன்றாக திடமாக இருந்தது. என்ன அதிசயம், என்னமா நடந்தது என்று கேட்ட பொழுது, அம்மா நீங்கள் போனவுடனே வெள்ளை அங்கியை தரித்து ஒருவர் வந்தார், மின்னலை போல அழகாக பிரகாசமாக இருந்தார். அவர் சொன்னார், மகளே உனக்காக நான் மரித்தேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் சோதனை நிறைந்த பாதையில் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உனக்காக மரித்திருக்கும் பொழுது உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி என்னை தொட்டு சுகமாக்கினார் என்று அந்த பிள்ளை சாட்சி சொன்னது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இம்மானுவேல் என்றால் என்ன? உலகத்தில் மட்டுமல்ல, மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர், உனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை வாழ வைத்தவர். அன்றைக்கு 12 சீசர்கள் கையில் பிடிபட்டு இருந்தால் 12 சிலுவையில் அடித்து தூக்கி இருப்பார்கள், அதுதான் உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தப்புவிக்க, போய் ஓடிவிடுங்கள், என் பிள்ளைகளாகி நீங்கள் போய்விடுங்கள், நான் தான் இயேசு என்று சொன்னார். ஏ இயேசு கிறிஸ்துவை தான் தேடினார்கள். அவர் அமைதியாக இருந்தால் அத்தனை வரையும் தூக்கி இருப்பார்கள், ஆனால் நான் தானே உங்களுக்கு தேவை, அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். இயேசு அவரை தன் நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர்தான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே இயேசு நமக்கு ஏன் வேண்டும் ஐயா? கிறிஸ்துமஸ் நாட்களிலே, புது வருஷ நாட்களிலே மட்டும்தான் எனக்கு இயேசு வேண்டுமா? மற்றபடி எனக்கு இயேசு வேண்டாமா? ஒருவர் சொன்னார், வெளிநாடு ஒன்றிலே உயிருக்கு போராடிய 93 வயது நிரம்பிய ஒரு முதியவரை அங்கே ஆஸ்பத்திரியிலே சேர்த்து மூச்சிலே மூச்சு காற்றை பிராண சிகிச்சை கொடுத்தார்கள், ஆக்சிஜனை மூக்கிலே வைத்தார்கள். சிகிச்சை முடிந்தது, டாக்டர் ஒரு பெரிய பில் போட்டு கொடுத்தார், இவ்வளவு தொகை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னார். அதை பார்த்தவுடன் அப்படியே கொத்து கொத்தாக அழுதார். ஏன் ஐயா நீங்கள் அழுகிறீர்கள்? டாக்டர் எழுதின அந்த தொகை உங்களுக்கு அவ்வளவு பெரிதாக ஆகிவிட்டதா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், 2 நாட்கள் எனக்கு மூக்கிலே ஆக்சிஜனை தந்துவிட்டு இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், 93 வருஷம் வரைக்கும் எனக்கு ஆக்சிஜனை இலவசமாக தந்த என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எதுவுமே அவர் என்கிட்ட கேட்கலை ஐயா, நான் அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேனா? நாம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நாம் சொல்லுகிறோம், எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லும் பொழுது பிசாசு நம்முடைய உள்ளத்தில் என்ன சொல்லுவான், கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்தார், நீ வாயை திறக்காதே, நீ ஆலயத்திற்கு போகாதே, நீ அந்த மேக்க அந்த முக்கிலே நில்லு, கடையிலே நில்லு, ஆட்களோடு பேசிக்கொண்டு இரு, ஆலயத்திற்கு போவதால் உனக்கு என்ன பலன் என்று சொல்வான்.
ஆலயத்துக்கு வரும்பொழுது வாயை திறக்க விட மாட்டான் தேவ பிள்ளைகளை. ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டும், ஆண்டு முழுதும் எப்படி காத்தாரா? எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார், காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். தன்னை அழைத்தவர் கரமதை பார் உன்னை பெயர் விடாதிருப்பார். எதற்காக வேண்டும்? ஏமாற்றம், ஏமாற்றக்கூடிய ஜனங்கள் நிறைந்த உலகம், தோல்வி, உபத்திரவம், வஞ்சகம், பாவம், மரணம், மிரட்டல், நோய், வறுமை, யுத்தம், மந்திரம், தந்திரம், கைவிடப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் ஏன் தற்கொலை செய்கிறார்கள்? எனக்கு யாரும் இல்லை ஐயா, என்னை காப்பாற்ற யாரும். இயேசு என்றால் என்ன? ரட்சகர், காப்பாற்றுகிறவர், கை தூக்கி எடுக்கிறவர், தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். தாவீது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருப்பதன் காரணம் என்ன? கர்த்தருக்குள் நம்மை நாம் திடப்படுத்தி கொண்டோம். ஹல்லேலூயா. சோதனையிலே நம்மை காப்பாற்றக்கூடிய இம்மானுவேலர். குறைகள் மத்தியிலே என்ன நடந்தது? கானாவூரிலே ஆண்டவர் போனார், அங்கே ஒரு குறை இருந்தது, நிறைவான ஒரு வீட்டிலே ஒரு குறை இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு வேடிக்கை பார்த்தாரா? என்னையா இந்த பங்கனை ஆயத்தம் பண்ணினவர்கள் யார்? இந்த கல்யாணத்தை ஆயத்தம் பண்ணினவர்கள் யார் என்று குறையை சொன்னாரா? மக்கள் உங்கள் குறைகளைத்தான் சுட்டி காட்டுவார்கள். இவன் இதிலே பலவீனம் உள்ளவன், இவன் இந்த பாடத்திலே இவன் ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கீழே கிடக்கிறவனை தூக்கி நிறுத்துவார், செத்தவனை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அதற்குத்தான் அவரை சொன்னார்கள் நல்ல சமாரியன். அல்லேலூயா. அவர் அந்த குறை உள்ள இடத்துக்கு போனார். போய் என்ன செய்தார்? அந்த திராட்சை ரசத்தை அந்த வீட்டுக்கு பரிசளித்தார். நம்ம திருமண வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்மளால ஏன்ற உதவி அந்த மக்களுக்கு என்ன செய்வோம்? செய்வோம். அதை தான் மொய்யுமா. இந்த மொய் எழுதின பழக்கத்தை கொண்டு வந்ததே யாரு? யோபு வீட்டில் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ரொம்ப நொடி விழுந்து போனான் யோபுடைய. நம்ம
அப்படி ஆண்டவர் யாரு? யோபுடைய தெய்வம். இந்த இயேசு கிறிஸ்து யாருடைய தெய்வம்? என் இரட்சகர் வருவார்னு சொன்னவன் தான் யாரு? என் சரீரம் முதலானவை கெட்டு போன பின்பும் என் ஆண்டவரை என் கண்கள் காணும். அல்லேலூயா. இயேசு பிறந்ததை வந்து யோபுவும் பார்த்திருக்கிறாரு. யோபுவை பத்தி என்ன? உடம்பெல்லாம் கைகாலெல்லாம் நீங்க நினைக்கலாம் முன்னால இருந்த மாதிரி இல்லை. என் கைகாலு சோர்ந்து போயிட்டு, சுருக்க விழுந்து போயிட்டு, கெட்டு போயிட்டு, பலனிழந்து போயிட்டு. ஆனால் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. மீண்டும் உன்னை வாழ வைத்து உன்னை மறுபடியுமாக உன்னை கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி உன் இளமையை புதுப்பிக்க பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதான் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தடை வந்திருக்கிறது என்று நினைக்கிறாயா? தடைகளை மாற்றி போடுகிறவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன்தானே புதுமை செய்தார். உன் வாழ்க்கையிலும் புதுமை செய்ய போகிறார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன்தானே புதுமை செய்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார். நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார். சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். ஆகா நான் எங்கு காண்பேனோ இயேசு என் நேசர் போல். அல்லேலூயா. கானா ஊரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன்தானே புதுமை செய்தார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா 9:6 வாசிப்போமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். எங்க அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில அந்தகார இருளில் வாழ்ந்த ஜனங்கள் ஆச்சரியமான வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் வாழ்ந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதனால்தான் அவர் நம்ம ஐயா மோசஸ் ராஜையர் ஒரு பாடல் படிச்சாரு. உன் சூரியன் அஸ்தமித்து விட்டதோ, உன் சந்திரன் ஒளி கொடுக்க மறுத்ததோ, நட்சத்திரம் கண்ணில் படவில்லையோ, நட்சத்திரம் கண்ணில் படவில்லையோ, கலங்காதே கர்த்து, நீ கலங்காதே கர்த்து. அல்லேலூயா. அதுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் ஆலோசனை கர்த்தராக நமக்கு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக நமக்கு இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். அதனால்தான் நமக்கு ஒரு பாலகன், இயேசு பாலகன் நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. சந்தோஷம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை, ஆனால் குமாரனை தந்தது யாரு? குமாரனை நமக்கு தந்தது யாரையா? அருமையான வார்த்தை சொன்னாங்க. மரியாள் நமக்கு தரல. தேவன் தனது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில். அல்லேலூயா. இவரை நமக்கு தந்தது யாரு? பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த அவர் எங்கே பிறந்தார்? எங்க பிறந்தாரு? பெத்லகேம் என்கிற கிராமத்தில். சிறிய பெத்லகேமே, நீ சிறியது எனப்பட்டாலும் அந்த தேசத்தை ஆளுகிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார். அது யார்? தாவீதின் ஊரு. தாவீது யாரா இருந்தாரு? எங்க தாவீது யாரா இருந்தாரு? பெரிய மகாராஜா. அல்லேலூயா. அவர் யாரா இருந்தாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருந்தார். அவர் எங்க பிறந்தாரு? பெத்லகேமில் பிறந்தார். தாவீதின் குமாரனாகிய இயேசுவும் எங்கே பிறந்தார்? பெத்லகேமில். இப்ப உலகத்தில் உள்ள எல்லா சர்ச்சில் உள்ள எல்லா பாட்டு என்ன பண்ணுவாங்க?
பெத்தலையில் பிறந்தவரை சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். எவ்வளவு ஒரு பாடல் அதை பாடு படிங்க பார்ப்போம். மறந்துட்டீங்களா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் இயேசுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாட்சிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாட்சிடுவோம். இயேசுமானிடனாய் பிறந்தார் இந்த இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி, கேரல் ரோண்டு வரும் பொழுது ஒரு குஷ்டரோகியவோ ஒரு செத்தவனையோ குணமாக்க முடியுமா? நியாயமா சொல்லுங்க. கேரல் ரோண்டு வரும் பொழுது ஒரு மரித்தவனை போய் நம்ம எழுப்ப முடியுமா? எங்கேயும் எழுப்பியிருக்காங்களா? அப்போ உங்கள் ஆட்டம் பாட்டத்தில் அற்புதம் நடக்குமா? எங்க நல்லா கேட்டுக்காங்க, நம்ம தற்சமயத்துக்கு ஆளுகளை நம்ம கூட்டலாம், ஆனால் கடைசியில் கூடக்கூடிய கூட்டம் அற்புதத்துக்கு மட்டும்தான் கூடும். அந்த அற்புதம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மற்றதெல்லாம் என்ன செய்யணும், ஓடி போயிடும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்காங்க தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு வந்து எல்லாம் ஆடுததுக்கும் பாடுததுக்கும் கூட்டம் இருக்கு, செபிக்கிறதுக்கும் அற்புதங்களை செய்கிறதுக்கும் கூட்டம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா? மரித்தவர்களை எழுப்பக்கூடியது தான் கிறிஸ்துமஸ். புரியுதா? பிசாசுகளை துரத்தும் பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் தெரியும். வியாதிப்பட்டவன் எழுந்து அவன் சுகமடைஞ்சாதான் உண்மையான கிறிஸ்துமஸ். வியாதிப்பட்டவனை வந்து அவனுக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடியது கிடையாது கிறிஸ்துமஸ். அல்லேலூயா! கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா! அதனால்தான் வந்தாச்சு வந்தாச்சு மேசியா வந்தாச்சு பெத்தலையில் பாலனாய் பிறந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு மேசியா வந்தாச்சு பெத்தலையில் பாலனாய் பிறந்தாச்சு. ஆகமங்கள் உரைத்தவர் வந்தாச்சு, ஆதி திருவார்த்தை மாம்சமாயாச்சு. ஆகமங்கள் உரைத்தவர் வந்தாச்சு, ஆதி திருவார்த்தை மாம்சமாயாச்சு.
குடுங்கோ பாடுங்கோ ஆடுங்கோ கும்பிட்டு பாலனை வாழ்த்துங்கோ. வாழ்க 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 வாழ்க. அதிசயமான தெய்வம் இவர், ஆலோசனை தரும் கத்தறிவர். அதிசயமான தெய்வம் இவர், ஆலோசனை தரும் கத்தறிவர். வல்லமை மிகுந்த தேவனிவர், நித்தியமான பிதா இவர். வல்லமை மிகுந்த தேவனிவர், நித்தியமான பிதா இவர். சமாதானம் தர் பிரபுவே, சந்தோஷம் நல்கும் தெய்வமே. சமாதானம் தர் பிரபுவே, சந்தோஷம் நல்கும் தெய்வமே. அப்பப்பா சந்தோஷம் ஆச்சரிய பாலனை தரிசித்ததால். அப்பப்பா சந்தோஷம் ஆச்சரிய பாலனை தரிசித்ததால். வந்தாச்சு வந்தாச்சு மேசியா வந்தாச்சு, பெத்தலையில் பாலனாய் பிறந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு மேசியா வந்தாச்சு. கவலையை போன்னு சொல்லுங்க, கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கவலையை போன்னு சொல்லுங்க, கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கோடி கோடி நன்மைகள் செய்திட தேடி தேடி புலோகம் வந்திட்ட. கோடி கோடி நன்மைகள் செய்திட தேடி தேடி புலோகம் வந்திட்ட. பாலனை இறை மைந்தனை போற்றியே பாட்டு பாடுங்க. பாலனை இறை மைந்தனை போற்றியே பாட்டு பாடுங்க. அப்பப்பா சந்தோஷம் ஆச்சரிய பாலனை தரிசித்ததால். அப்பப்பா சந்தோஷம் ஆச்சரிய பாலனை தரிசித்ததால். வந்தாச்சு வந்தாச்சு மேசியா வந்தாச்சு, பெத்தலையில் பாலனாய் பிறந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு மேசியா வந்தாச்சு, பெத்தலையில் பாலனாய் பிறந்தாச்சு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அவருக்கு 30 வயதான பொழுது எங்க வராரு? யோர்தான் ஆற்றங்கரைக்கு வராரு. அங்க யாரு நிக்கிறாங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு ஆளு. அவர் பேர் யோவான் ஸ்நாபகன். ஹல்லேலூயா. அவரிடம் போய் இயேசு என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள போகும் பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே அவர் செபித்த பொழுது வானம் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்திலே அவர் மேல என்ன செய்கிறார்? இறங்கினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு அந்த தொழுவத்தில் பிறந்த இயேசு ஏன் அங்கே பிறந்தார்? உதவியற்ற சூழ்நிலையிலே நீ வாழ்கிறாயா? வீடு இல்லையா? வஸ்திரம் இல்லையா? படிப்பு இல்லையா? அரவணைக்கு ஆள் இல்லையா? அன்பு கூற ஆள் இல்லையா? தூக்கி எறிந்து விட்டார்களா? செல்லா காசாக்கி விட்டார்களா? உங்களை ஒரு அற்புதமான மனிதராக மாற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இது எப்படியா இயேசு அற்புதமானவர்? 3.5 வருஷம் மட்டும்தான் ஊழியம் பண்ணாரு. ரொம்ப நாள் ஊழியம் பண்ணல. 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த ஊழியம் பண்ணாரு. 2000 வருஷம் அந்த ஊழியத்தை யாராலும் அழிக்க முடியல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், அதை மறந்திருக்கலாமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த நாமம் பெரிய நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், பரிசுத்த நாமம். அந்த நாமம் பெருகிக்கிட்டே இருக்கு. அந்த நாமம் நன்மை செய்து கொண்டே இருக்கு. அந்த நாமம் மக்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைய, ஒருவேளை ஓ வாழ்க்கையில அந்த தொழுவத்தை போன்ற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை, அந்த கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த இடத்துல தான் இயேசு இன்றைக்கு பிறக்கிறார். அல்லேலூயா. ஏங்க ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, என்னைக்கு மனிதர்கள் உங்களை தூக்கி தூர எறிகிறாங்களோ, கண்டிப்பா சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அந்த உங்களை அப்படியே தாங்குவார். உங்களை அப்படியே கை விட மாட்டார். உங்களோட பேசுவாருங்க, கண்டிப்பாக பேசுவார். நீங்க நினைப்பீங்க, என்ன ஆண்டவர் என் கூட பேசுறாரு நினைப்பீங்க. அப்ப தெரிஞ்சுக்காங்க, உங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இயேசு கிறிஸ்து உங்க கூட எப்ப பேசுறாரோ அன்னை எல்லாரும் உங்களை கைவிடும் பொழுதுதான் அவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட நீங்க வந்து எந்த விதமான குறைவுகளோடு இருக்கிறீங்களா? பயப்படாதிருங்க. மாட்டு தொழுவத்தில் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடந்தது.
உங்க இருதயம் உங்க வீடு உங்க வருமானம் குறைவாக இருக்கலாம். நான் இயேசு அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அங்க சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடுத்து நட்சத்திரம் வந்து எதை குறிக்கும்? நமக்கு ஒரு பெரிய சூரியன் வரப்போகிறது, விடிய போகிறது, இருள் மறைய போகிறது. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் உள்ள இன்னைக்கு இரவுலயே அந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். உன் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் வரப்போகிறது, உன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகிறது, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அதை அறிவிப்பதுதான் அந்த கிறிஸ்துமஸ் நட்சத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அதான் படிச்சா பாடு பாட்டு என்ன பாட்டு படிச்சா, இயேசுதான் நீதியின் சூரியன் உனக்காக உதயமானார் உலகத்திலே, நம்பிவா வெளிச்சம் தேடிவா, உன் துக்க நாட்கள் இன்றோடு, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட காற்றடிச்சா காய்ந்து போய்விடும், கலங்காதே துன்பமா உன் துக்கம் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் நீ சுமக்க, நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் துக்க நாட்கள் உன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வர, மகளே நீ படக்கூடிய வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிரயம் செலுத்தினார். பிரைஸ் தி லார்ட். யார் கிரயம் செலுத்தினாங்க? இத பாஸ்டர் மார் கிரயம் செலுத்தின மாதிரி நடிக்காமியா? இயேசுதான் உண்மையிலே மனிதர்களுக்காக யார் என்ன விட்டாங்க? ரத்தம் சிந்தினவர், ஜீவனை தந்தவர், பரிசுத்தர், உயிரோடு எழுந்தவர் இயேசு மட்டுமே. இயேசு கிட்ட ஒன்னே ஒண்ணு கிடையாது, பைசா கிடையாது. புரியுதா? இயேசு கிட்ட என்ன இருக்காது? தனியா அவர் ஆள் போட்டிருந்தாரு. அவன் பேர் என்ன பேரு? 12 சீசர்ல நீ யூதாசா இருக்க விரும்புகிறயா? அநேகர் பணத்தை தான் கேட்கான், இயேசப்பா பண பையன் என்ன கொடுத்துருங்க. ஏன்னா இயேசுவை விட எதை வேல்யூ இருக்கு அவனுக்கு? யூதாச பொறுத்தவரை பெரியது யாரு? பணமா இயேசுவா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களே அப்படி இருக்காங்க. ஆசீர்வாதத்தை கொடுங்க, புது வருஷத்துக்கு வாக்கு தத்தாட்ட வாங்கிட்டேன், வாங்கிட்டோம், வாங்கி வாங்கிட்டு போயிட்டு. அதான ஒரு கதை கதை போட்ட முன்னால, ஒரு சாமியார் என்ன செஞ்சாரு, எல்லாம் நல்ல ஊர் ஊருக்கு போய் சேவை பண்ணி பணத்தை வந்து கெட்டி வச்சுக்கிட்டு சிசியமார்ட்ட கொடுக்கவே மாட்டார். அந்த காத்துல குளிக்கணும் அப்படின்னா ஒரு முங்கு போட்டுட்டு பையன் பார்ப்பாரு, அடுத்த முங்கு போட்டுட்டு பையன் பார்ப்பாரு, வந்து பைய தூக்கி வச்சுக்கிடுவாரு. இதை ஒரு கள்ளை வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான், இது எப்படியாவது இதை கொள்ளையடிக்கணும்னு. கடைசியில் பார்த்தான் இவரை நெருங்குறது கஷ்டம், இவருக்கு ஒரு சிஷியனா நம்ம போய் என்ன செய்யணும், சேரணும்னு சொல்லி, ஐயா நீ சிஷியனா சேர்த்துக்காங்க. ஒரு நாள் ஒரு குடிசையில் போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வெளியே வரும் பொழுது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம், அந்த கல்லை அலர்னா, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னா. என்னப்பா அப்படின்னாரு. அவன் சொன்னான், அந்த குச்சில் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அந்த குச்சில் உள்ள ஒரு ஈக்கி என் தலையில் சொருகி இருக்கு, அந்த வீட்டில் உள்ள முதல்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அடுத்தவன் முதல்ல என் தலையில் வந்துட்டேன்னு சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்குது, இந்த குச்சியை கொண்டு அந்த வீட்டில் நான் வச்சுட்டு வர போகிறேன்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு ஓடினான். இவர் பார்த்தாரு, இத்தனை வருஷம் இப்படி ஒரு கள்ளனை நான் திருந்தனன்னு பார்க்கலையா, இவன் தான் உண்மையான சிசியம்னு சொல்லி, நான் பணத்தை கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு இவன் தான் முக்கியமான ஆள்னு சொல்லி அன்னையிலிருந்து அந்த பணத்தை அவன் கையில் கொடுத்தாரு. நீங்கள் வந்து இதுவரைக்கும் சரியாக குளிக்கலை, நல்ல நிம்மதியாக கொடுங்க ஐயா அப்படின்னா. நல்ல அழுக்கு தேய்ச்சி ஒரு முங்கு முங்குனாரு, அவன் ஒரே உங்காக முங்கிட்டான். அதே மாதிரி தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கிட்ட நமக்கு என்ன கேட்கிறோம்? பிச்சைக்காரர்களை போல பணத்தை கொடுப்பீரா என்று கேட்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு தருகிறார், ஜீவனை தருகிறார், பாவ மன்னிப்பை தருகிறார், புது வாழ்வை தருகிறார். அதிசயத்தை நான் செய்வேன், உன்னை அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். தேவ பிள்ளையே, புது வருஷத்துல சொல்லுவான், நீங்க டிவியை போய் நடிச்சாம் போல திருக்குவிய அங்க போடுவான், புத்தாண்டில இந்த ராசிக்காரனுக்கு கொடி கட்டி பறக்க போதுமா? என்னைக்கு நம்ம கொடி கட்டணும்? இப்படித்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாள் நட்சத்திரம்
இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் நல்ல நாளுப்பா. இந்த ராசிக்காரங்க தான் அந்த வருஷமே உலகத்தை ஆள போறாம்பா. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரம். அல்லேலூயா. உன் வாழ்விலே வெளிச்சத்தை உதிக்க பண்ண, பிரகாசமாக்க, உன்னை உயர்த்த இயேசுவால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசப்பா பிறந்த பொழுது தூதர்கள் என்ன செஞ்சாங்க? பாடல்கள். நீங்க தனிமையில் இருப்பீங்க, சொந்தங்கள், பந்தங்கள், உற்சார்கள், உறவினர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து உங்க கூட இருப்பாரானால் தேவ பிள்ளைகளும், பாடலை பாடுகிறவர்களும், பரிசளிப்பவர்களும், உதவி செய்கிறவர்களும், ஆட்சி தேற்றுகிறவர்களும், கண்ணீரை துடைக்கிறவர்களும் உங்களை தேடி வருவார்கள். அதுதான் இயேசு. அல்லேலூயா. இப்ப நான் ஒண்ணு நம்மள ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்டேன். என்ன கேள்வி? எல்லாரும் இந்த பிரசங்கம் பண்ணும்போது சொல்லி, பேத்தலையில் பிறந்த இயேசு இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் பிறப்பாராக தான் முடிக்க போறோம். அது நடக்குமா? நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த அந்த பிறக்கும் பொழுது என்ன சொன்னார் பார்த்து, அவருக்கு இயேசு என்று. ஏனெனில், ஏனெனில் அவர் தமது, இப்ப ஒரு மாட்டுத் தொழுவுல பிறந்ததுனால பாவங்கள் நீங்கிறாது. நமக்கு ஒரு குமாரன் எங்க கொடுக்கப்பட்டாரு? சிலுவையிலே பலியாக ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு வேண்டுமானால் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த குழந்தை வளர்ந்து நன்மை செய்து பரிசுத்த இரத்தத்தை உனக்காக எனக்காக சிலுவையிலே கர்த்தர் இயேசு சிந்தினார். இதுதான் கிறிஸ்துமஸ் நாள்ல வந்து நல்ல பாட்டு படிச்சு பெத்தலையில் பிறந்தவரேன்னு சொல்லிட்டு போக கூடாது. என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், பரிசுத்தர், பரிசுத்தர், இயேசு எனக்காக மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் என்னத்தை தூக்கினாரு? சிலுவையை தூக்கினார். இப்ப நம்ம கொட்டடிச்சு ஆறுதலுக்குன்னா போவோம், ஆனா இயேசு அப்படி சொல்லல. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகும் பொழுது சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள்? சிலுவை வேண்டாம், சிலுவை வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? அவனவன் சிலுவை எடுத்துக்கொண்டு. வாழ்க்கை முழுவதும் உன்னை சிலுவையை சுமக்க வச்சிருவார் நீ நினைக்கையா? உன் தலையில கிரீடத்தையும் வைக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. உங்க தலையில கிரீடத்தையும் வைக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உண்டு. உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க ஒரு நேரம் உண்டு. உங்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உண்டு. தேவ பிள்ளைய நீ மறவாதே. அதான் சொன்னா, என்ன சொன்னா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் விதைச்சா தானா கொள்ளையடிக்க போக முடியும்? நான் கருத கசக்க போக முடியுமா? நீ என்ன செய்ய? கண்ணீரோட விதைச்சாத்தா எப்படி? நூத்துக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க அதிசயம் உண்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா அப்பா உண்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சொத்திரா என் புகலிடமே. என் நம்பிக்கையே நிறைவான ஆசீர் தருபவரே நீர்தானே. ஆசீர்வதித்து என்னை பெரியவனாய் மாற்றுங்கப்பா. நிறைவான ஆசீர் தருபவரே நீர்தானே. ஆசீர்வதித்து என்னை பெரியவனாய் மாற்றுங்கப்பா உண்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே பாட்டில் உள்ள உள் வரிகள் எனக்கு மறந்துட்டு
அப்போ நான் ஒரு நாள் இந்த இம்மானுவேலுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த கிருபாவ திருமணம் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த வீட்டுல ஒரு ஜெபக்கூட்ட சாயங்காலம் வச்சிருந்தோம். அப்ப பேனை விட்டு நானே சில வரிகளை போட்டு எழுதி இந்த பாட்டை அந்த வீட்டுல படிச்சேன். என்ன இப்ப எழுதுன தெரியுமா? குப்பையில் கிடக்கும் என்னை நோக்கி நீங்க பாருங்கப்பா, பிரபுக்கள் மத்தியில ஒருவனாக நிறுத்துங்கப்பா. குப்பையில் கிடக்கும் என்னை நோக்கி நீங்க பாருங்கப்பா, பிரபுக்கள் மத்தியில ஒருவனாக நிறுத்துங்கப்பா. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு ஆண்டவர் அவர் நமக்காக சிலுவையை தூக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்லுதேன், உலகத்தில் இயேசுவை நம்பாத விக்கிரகத்தையும் பிசாசுகளையும் நம்ப கூடியவர்கள் தைரியமாக இருப்பார்கள் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஏன் கோழையாக இருக்க வேண்டும்? நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஆண்டவரை அறியாதவர்களே உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார்கள் என்றால் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நீங்கள் ஏன் துவண்டு போக வேண்டும்? அவர் யார்? யுத்தத்தில் வல்லவர். தேவனுக்கு பயப்படாதவர்களே தைரியமாக இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் பயந்து இருக்க வேண்டும்? நீங்கள் தான் துணிச்சல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். தூக்கி எறியக்கூடிய வல்லமை. ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், சிம்சன் என்ன செய்தான்? 1000 பேர் நிற்கும் பொழுது சிம்சன் எப்படி நின்னான்? உனக்கு விரோதமாக 1000 சத்துருக்கள், 1000 கஷ்டங்கள், 1000 எதிரிகள் நின்றாலும் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வலது பாரசத்தில் இருப்பாரானால் தேவ பிள்ளையே நீ வல்லமை உள்ளவனாக இருக்கிறாய், நீ ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி சிந்திச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் நம்மோடு, என்னோடு, உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா இயேசுராஜா வாழ்கன்னு சொன்னாங்க. நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவரை சொன்னார்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் மனசு எப்படி துடித்திருக்கும்? நீங்க இடத்துல கனப்படுத்தப்படலாம், சில குடும்பத்தினர் உங்களை உயர்த்தலாம், உங்க வீட்டில் உங்களை உயர்த்தலாம், உங்கள் சொந்தங்கள் உங்களை உயர்த்தலாம், உங்கள் ஊர் ஜனங்கள் உங்களை வாழ்த்தலாம். ஆனால் எல்லா ஜனங்களும் உங்களை அவமானப்படுத்தி உங்களை செல்லா காசாக்கி விடும் பொழுது உங்கள் இருதயம் எப்படி துடிக்கும்? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட நீங்கள் தைரியத்தை இழந்துவிடக் கூடாது, வல்லமையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இயேசு நீ படக்கூடிய அவமானத்தை, தனிமையை, கண்ணீரை, நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார்.
இது நீங்க நினைச்சு பாருங்க அல்லேலூயா இது ஒரு பெரிய காரியம் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகள் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா இயேசு கிறிஸ்து அதை இன்றைக்கு உங்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்து அவர் சிலுவையில் அடித்து உனக்காக அதை சுமந்தார் என்பதை மறவாதே தேவ பிள்ளையே நீ நினைக்கலாம் இந்த உலகத்திலே யாரும் தாங்க முடியாத வேதனையை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் பயங்கரமான கஷ்டத்தின் வழியாக நான் போய்கொண்டிருக்கிறேன் எனக்கு யாருடைய உதவியும் இல்லை தாய் கிடையாது தந்தை கிடையாது மனைவி பிள்ளை யாரும் கிடையாது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா அந்த வேதனையை இயேசு சிலுவையிலே சுமந்தார் அவர் ஒருவர் உன்னோடு இருக்கிறார் இயேசு நம்மோடு இருக்கிறார் அதுதான் கிறிஸ்துமஸ் அல்லேலூயா 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 இப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை தொழுவோம் தொழுவத்திலிருந்து அவர் ஊழியம் ஊழியத்திலிருந்து வல்லமையான ஊழியம் செய்தார் சிலுவையிலே மரித்தார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தொட்டிலே ஆட்டி விட்டுட்டு போயிடக்கூடாது பிள்ளைய என்ன குடில் அமைத்து நல்ல வைக்கல் எல்லாம் போட்டு நல்ல மூங்கில் எல்லாம் வச்சு பச்சை இலைய வச்சு நாலு மாடு நாலு ஆடு நிக்க மாதிரி முழங்கால் போட்டு ஜோமன இயேசு கிறிஸ்துவ சின்ன இயேசுவாகிட்டான் எல்லாரும் அதை அடிச்சு உள்ளவே தேடது இயேசு எங்க இருக்கிறாரு அதை கும்பிடுங்கப்பா ஜோம் பண்ணுங்க ஏன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை வைக்கலுக்குள்ள தேடதான் இன்னும் அதை சில சிஎஸ்ஐ பாதிரிமார்கள் எடுத்து முத்தம் கொடுப்பாங்க இன்னைக்கு 12 மணிக்கு அந்த சிலுவை இன்னைக்கு போப்பாண்டவரும் கொடுப்பாராங்க இத்தாலி நாட்டில் வந்து சின்ன இயேசு கிறிஸ்துவ எடுத்து நினைச்சுவாங்க தங்கமணி மாளிகையில் இயேசு பிறக்கவில்லை யூத சிங்கமேசு தொழுவத்திலே வந்து பிறந்தாரே இன்றைக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டுமானால் எப்படி பிறக்க முடியும் குழந்தை பாலகனாக பிறக்க முடியாது சிலுவையில் அறையப்படாத இயேசுவாக பிறக்க முடியாது சிலுவையில் மரித்த இயேசுவாக பிறக்க முடியாது மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவாகத்தான் பிறக்க முடியும் அதைத்தான் இன்னைக்கு சொல்லுதேன் கிறிஸ்துமஸ் செய்தினா எதுவும் வழக்கம் போல சொல்லிட்டு போகக்கூடிய காரியம் கிடையாது ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு பைபிள்ல கிறிஸ்துமஸ் எங்க கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க எங்க தெரியுமா பலத்த காற்றாக பரிசுத்தாவி அப்போஸ்தலர்கள் மேல 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்நிய பாசை அடையாளத்தோட ஆவியானவருடைய அக்கினி வந்து இறங்கினது தெரியுமா அன்னைக்கு தான் முதல் கிறிஸ்துமஸ் அல்லேலூயா கிறிஸ்துமஸ் இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் அந்த வல்லமையின் ஆவியானவர் உன் உள்ளத்துல பிறந்தால் அன்றைக்கு தான் கிறிஸ்துமஸ் அதுதான் அதுக்கு முன்னகுட்டி எந்த வார்த்தையை வச்சு நம்ம ஏமாத்த முடியாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தரே ஆவியானவர் இயேசு தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார் அல்லேலூயா அப்பொழுதுதான் உனக்கு கிறிஸ்துமஸ் தேவ பிள்ளையே பிரைஸ்தலா சரி எல்லாம் அந்த உலகத்தை சொந்தமாக்க எல்லாரும் நினைச்சு மரிச்சுட்டாங்களே அலெக்சாண்டர் மரிச்சாரு காந்தி மரிச்சாரு புத்தர் மரிச்சாரு எல்லாரும் மரிச்சாங்களே இவங்க எல்லாரும் சாக நினைக்கல வாழணும்னு நினைச்சாங்க இப்ப கூட மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணதாங்க ரொம்ப நாள் வாழ்ந்தது எப்படி மரணத்தை காணாமல் இருப்பது எப்படி ஆனா மரணத்துக்குள்ளே வியானுக்கு முன்னே போனது இயேசு மட்டும்தான் அல்லேலூயா ஆனால் சாவை அவர் ஏற்றுக்கொண்டார் சாவாமையை உள்ளவராக அவர் உயிரோடு எழுந்து கடவுளின் மகனாக இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் அல்லேலூயா இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பிறப்பையும் விட இயேசுவின் பிறப்பு ஏன் மேலானது எல்லாருடைய மரணத்தையும் மாற்றவே இயேசு பிறந்தார் பாவிகளை தள்ளாமல் நீ பாவின்னு சொல்லாமல் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வாழ வைக்க இயேசு பிறந்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இயேசு பிறந்தார் அன்பு என்றால் என்ன கிருபை என்றால் என்ன ஆசீர்வாதம் என்றால் என்ன பரலோகம் என்றால் என்ன மன்னிப்பு என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்ன இயேசு கிறிஸ்துக்கு தான் அதெல்லாம் இருக்கிறது அல்லேலூயா ஜீவ தண்ணீரை இலவசமாக தர பிறந்தார் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடும் பிரச்சனைகள் தீரும் நோய்கள் மாறும் ஒத்தாசை வரும் அல்லேலூயா எப்படி எதற்காக பிறந்தார் இம்மானுவேலராக பிறந்தார் பெத்தலையில் பிறந்த குழந்தையாக அல்ல சகேவினுடைய வீட்டுக்கு போன இயேசு அல்ல மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வல்லமையுள்ள தேவனாக ஆசீர்வதிக்கும் கர்த்தராக அரசாளும் கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் அல்லேலூயா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை
இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? ஏன் அவரை தர விரும்புகிறார்? அவரை போல உங்களை மாற்ற விரும்புகிறார். என்னையா குழப்புதுன்னு சொல்றீங்களா? இயேசு என்ன செய்தாரோ அதை உங்களால செய்ய முடியும் என்றால் நீங்கள் ஒரு உண்மையான நிறைவான பரிபூர்ணமான கிறிஸ்தவர். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தாரோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? அற்புதங்களை செபிக்க, பரிசுத்தமாய் வாழ, சாட்சி உள்ளவர்களாய் வாழ. உங்களை காண்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? அதுதான் கிறிஸ்துமஸ். மற்றபடி உண்மையான முகத்தை மூடிட்டு அலைந்தது வந்து கிறிஸ்துமஸ் கிடையாது. எதங்கம் கர்த்தர் தேவனுடைய சாயலாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அதுக்கு மேல ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா முகத்தை போட்டு மூடுதற்கல்ல, தேவன் தன்னுடைய சாயலாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீ உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய ஒரு மகனாக இருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வல்லமையை வெளிப்படுத்த உனக்கு விருப்பமா? விருப்பமா? நல்ல கேக்கு சாப்பிட்டு, நல்ல மிச்சர் சாப்பிட்டு, நல்ல டீய குடிச்சு, நல்ல ஆட்டம் ஆடுறதுக்கு தான் விருப்பமே ஒழிய இயேசுவை போல் மாற யாரையா விரும்புகிறாங்க? அப்படி நினைப்பாயானால் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடலை பாடுமா? Hallelujah, Aish. Hallelujah. தேனாய் இனிக்க ஒரு செய்திய சொல்வோம், கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்திய சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. தேனாய் இனிக்க ஒரு செய்திய சொல்வோம், கர்த்தரேசு பிறந்த நல்ல செய்திய சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ராசாதி ராசனாம், தேவாதி தேவனாம், எல்லாத்தையும் விட்டு போட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனாய், பாமரனின் தோழனாய், இயேசு என்னும் பெயரோடு அவதரித்தாரு. இவரோட பேருக்கு இணையே இல்ல, இவரோட மகிமைக்கு குறைவே இல்ல, இவரோட ஆட்சிக்கு முடிவே இல்ல, இவரோட மாட்சிக்கு ஈடே இல்ல. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. தேனாய் இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தரேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம்.
போகுமா? ஏழை பணக்காரரோ இல்லாதவர் கூட்டமோ இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? ஆனா தீவானமோ வாழும் இந்த பூமியும் கண்ணாளன கண்டவனு ஆடி போகுமா? ஏழை பணக்காரனும் இல்லாதவர் கூட்டமோ இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? இவர் அன்றி உலகுக்கு ஒளியே இல்லை, உண்மைக்கு பொருளே இல்ல, இவரோட அன்புக்கு எல்லை இல்ல, இவரோட நன்மைக்கு அளவே இல்ல. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. தினா இணைக்க ஒரு செய்திய சொல்வோம், கர்த்தரே பிறந்த நல்ல செய்திய சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டமாடுவோம். என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. என்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு. ஹல்லேலூயா! எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஆட போகிறாங்க. நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஆடிடுவாங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓ கன்னிமரி வயிற்றில் பாலனாய் வந்து வைத்த விஜயான பெரிதனை எல்லோருக்கும் கூறிடுவோம், உங்கள் பாடிடுவோம், மாடிடுவோம், மகிழ் காடிடுவோம், கூறிடுவோம், உங்கள் பாடிடுவோம், மாடிடுவோம், மகிழ் காடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், திருமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள். வானம் விட்டு பூமி வந்த பாலன், திருமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். உலகத்தின் பாவங்களை எல்லாம் ஏழ்மையாய் உருவெடுத்து முன்னணையில் தவழ்கின்றார், மெய்ப்பர்கள் சுந்திருக்க ஞானியரும் பணிகின்றார். கன்னிமரி வயிற்றில் பாலகாலம் இசையான செறிதனை எல்லோருக்கும் கூறிடுவோம், உங்கள் பாடிடுவோம், பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், கூறிடுவோம், உங்கள் பாடிடுவோம், பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு வந்து உதித்த பாலன், திருமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். பின்னாலும் வேந்தன் மண்ணுலகில் பாலகனாக உள்ளனையும் தவழும் அதிசயமே. பின்னாலும் வேந்தன் மண்ணுலகில் பாலகனாக உள்ளனையில் தவழும் அதிசயமே. இம்மானுவேலனவர் மனுகுலத்தின் மீட்பரவர், கர்த்தாதி கர்த்தருவர் அவர் நாமம் அதிசயமே. இம்மானுவேலனிவர் மனுகுலத்தின் மீட்பரவர், கர்த்தாதி கர்த்தருவர் அவர் நாமம் அதிசயமே. கூறிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம், கூறிடுவோம், புகழ் பாடிடுவோம், பாடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு வந்த பாலன், திருநாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். வானம் விட்டு பூமி வந்த பாலன், திருநாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். அல்லேலூயா! எல்லாரும் கண்களும் மூடுவோம். ஆண்டவர் இயேசப்பா பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு வந்திருக்கிறார். உயிர் தெழுந்து அவர் தன்னுடைய தன்னையே உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் பரிசு என்பது என்ன? இயேசு தன்னையே உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று,
அவர் அகில உலக தெய்வம், அவர் நன்மைகளின் நாயகன், அவர் அற்புதமான தெய்வம், அவர் அதிசயமான தெய்வம், அவர் வல்லமையுள்ள தெய்வம். பலவீனங்கள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், பலவீனங்கள் என் கிருபை உனக்கு போதும், பலவீனங்கள் நீங்கும். எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. எல்லாரும் என்ன அற்பமா நினைக்கிறாங்கப்பா, நான் தாழ்த்தப்பட்டு போனப்பா, என்ன அற்புதமாக மாற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கரை ஏறின உடனே ஆவியானவர் அவர் மேல இறங்கினாரு. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கக்கூடிய உங்களையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, கடந்த காலத்தில் உள்ள எல்லா கடன் பாரங்கள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள தோல்விகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறும். தேவ பிள்ளையே நம்பு. அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்க எப்படி விசுவாசி, அவை உங்களுக்கு ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இனிதான் பெற போகிறோம் என்று விசுவாசிக்க வேண்டாம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நன்மையாக நானும் என் மனைவி பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை இதுதான் ஒரு வார்த்தை. யோசுவா என்ன சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நீங்க சொல்லணும், என் பிள்ளைகளும் நானும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம், எங்க வீட்டை எல்லா நன்மைகளாலையும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார், எங்களுடைய பிரயாணத்தை பாதுகாக்கிறார், எங்கள் வேலைகளை பாதுகாக்கிறார், இம்மானுவேலர் எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருக்கிறார். நாங்க எங்க போனாலும் இயேசு எங்க கூட வந்துருவாருங்க, நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னாலே போய்கிட்டே இருப்பாருங்க, எங்க கூட அவர் பேசுவார்னு சொல்லி அவரையே நீங்க முன்வைக்கணும், கர்த்தரை முன் வைத்து கொண்டே நீங்க ஓடணும். அப்பந்தான் இம்மானுவேலர்னு அந்த நாமம் உங்களுக்கு பலிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, எங்க அப்பா ஏசப்பா எங்கனாலும் என் கூட வாங்கப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை நிந்தைகள், எத்தனை கன்னிகள், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன், பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், மனுஷர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இம்மானுவேலர் என்னோட இருக்கிறார், இம்மானுவேலர் என்னோட இருக்கிறார், இம்மானுவேலர் என்னோட இருக்கிறார், இயேசு என்னோட இருக்கிறார், இயேசு என்னோட இருக்கிறார். அவர் நாமம் இம்மானுவேலர். தேவன் பிள்ளைகளோடு வாசமாக இருப்பார். வீட்டுக்கு வாங்கப்பா, வாழ்க்கையில வாங்கப்பா, கண்ணீரை கண்டது போதும், பிரச்சனைகளுக்குள்ள போனது போதும் அப்பா, இனி நான் வாழ இயேசுவே நீர் வாழணும் இயேசப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. இந்த புது வருஷத்துக்கு எனக்கு நம்பிக்கை இல்லையப்பா, எனக்கு வாக்கு தத்தம் இல்லையப்பா, என் உடம்புல பலன் இல்லையப்பா, என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்லையப்பா, நான் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறேன் அப்பா, என்ன ஆசீர்வதிங்க தெய்வமே. ஓ தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில இந்த கண்ணோ பிள்ளைகள் இருதயம் நொறுக்கப்பட்டு, ஓ இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. என் குடும்பத்தை பாருங்கப்பா, என் பிள்ளைகளை பாருங்கப்பா, என் கணவனை பாருங்கப்பா, என் வாழ்க்கையை பாருங்கப்பா, நாங்க சிதறுண்டு நொறுங்கி போய் கிடக்கிறோமே. என்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரப்போறீங்க, என்றைக்கு ஒரு நிம்மதியை தரப்போறீங்க ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்கள் என்று ஜெபிக்கக்கூடிய இந்த பெந்தேகோஸ்தே சபை விசுவாச மக்களுக்காக, இந்த ஆலயத்தில் வந்த நண்பர்களுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன், தூரத்திலிருந்து வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா, எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க வெறுமனே போக கூடாதுப்பா ஏசப்பா, அவங்களோடு நீங்க போகணும் ஏசப்பா, சந்தோஷத்தோடு போகணும் ஏசப்பா, அன்போடு போகணும் ஏசப்பா, அதிசயத்தோடு போகணும் ஏசப்பா. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நாங்க போனோம், இது ஒரு சாதாரண ஆராதனை கண்டிப்பா இல்ல, என் வாழ்க்கை ஆண்டவர் மாத்தினாரு, நான் ஒரு அனாதையை போல நான் அந்த இடத்துக்கு போனேன், நான் ஒரு தாய் இல்லாத பிள்ளைய போல நான் போனேன், ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னாரு, நான் உனக்கு தாயின் தகப்பனுமா இருப்பேன், நான் உனக்கு சகோதரனா இருப்பேன், நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பேன், நான் உனக்கு வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன்.
இருப்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன். என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையா ஐயா, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையே இயேசப்பா, என்னை சந்தோஷப்படுத்துங்கன்னு நீங்க ஜெபிக்கிறீங்க அநேகர். அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க ஆழ்ந்து சந்தோஷத்துல நிரப்புங்கப்பா, ஏற்ற துணையை கொடுங்கப்பா, வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க படிப்புல சந்தோஷப்படணும், வாழ்க்கையில சந்தோஷப்படணும், வேலையில சந்தோஷப்படணும், ஜெபத்துல சந்தோஷப்படணும், அவங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்குங்க இயேசப்பா. சாத்தானுடைய வழிகள், தந்திரங்கள், மந்திரங்கள், சதி ஆலோசனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசப்பா. சத்தியத்தினால திருப்தியாக்குங்கப்பா, ஜீவ தண்ணீர்னால திருப்தியாக்குங்கப்பா, அவங்க பெரிய காரியங்களை செய்யணும் இயேசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில எங்களுக்கு நல்ல பாடல்களையும் வார்த்தைகளையும் வசனங்களையும் சத்தியத்தையும் ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் அன்பையும் ஜீவ நதியாக ஊற்றின அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தினீங்களப்பா, புது வருஷத்துக்கு எங்களை ஆயத்தமாக்குங்கப்பா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்பா, சப மக்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்பா, இதுவரை பார்க்காத சந்தோஷமாக இருக்கட்டும் அப்பா, உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா, உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. தேவ பிள்ளைகளை எல்லாரும் இருப்போம். நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பிள்ளைகள் சில நடனத்தை ஆடுவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் விழித்திருந்து அதை சற்று அதை கண்டு கடந்து செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். Thank you.